ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல கிறிஸ்பியான குட்டிஸ் சுட்டிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜ் லாலிபாப் எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெஜ் லாலிபாப் செய்யறதுக்கு நம்ம 1 கேரட், 1 குடமிளகாய், 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி, 1/2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பன்னீரையும் வந்து துருவி எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கை 2 கட் பண்ணி நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 கட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும். இது 1-5 விசில் வைங்க. இப்போது நல்லா தோல் நீக்கிட்டு உருளைக்கிழங்கை நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 மேஷரை வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம துருவி வச்சிருக்க கேரட், குடைமிளகாய், ஆனியன், பச்சை மிளகாய், கொஞ்சமாக பன்னீர், கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெப்பர்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓவல் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இதில் நான் 1 டூத்பிக்கை குத்தி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். குட்டீஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க. இதில் நம்ம பன்னீர் சேர்த்துருக்கோம், குடைமிளகாய் சேர்த்துருக்கோம், கேரட் சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து 1 ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லாலிபாப்பை பிரெட் க்ரம்ஸில் எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம அதில் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸில் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அந்த பிரெட் க்ரம்ஸில் உருட்டி எடுத்துக்கலாம். அகலமான பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லாலிபாப்பை சேர்த்துக்கலாம். மிதமான தீயிலேயே வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப வேகமாக வைக்கும்போது நம்மளுக்கு உள்ளே வேகாது, மேலே மட்டும் வந்து கலர் மாறிடும். ஸோ அதனால் மிதமான தீயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை மறுபடியும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோ குக் பண்ணும் போது தான் நம்மளுக்கு உள்ளவும் வந்து வெந்திருக்கும், மேலேயும் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை 1 பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா லாலிபாப்பையும் இதில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான ஹெல்தியான ஒரு வெஜ் லாலிபாப் ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஹோம் ஃபுட்
ஹெல்தி ஃபுட். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மல்லி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.